ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? எப்படியா எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. ஒரு ரெண்டு கேள்வி இருக்குங்க ஐயா, கேட்கலாமா? ஆ, கேட்கலாம் ஐயா. நீங்க வந்து அகத்துல வந்து எந்த ரோலுமே எடுக்க வேணாம்னு சொல்றீங்க ஐயா. ஆனா வந்து புறத்துல வந்து நான் எப்படி செயல்படுறது, எந்த ரோல்ல நான் செயல்படுறது? நீங்க சொல்றீங்க நாய தர்மப்படி செயல்படுங்கன்னு. ஆமா, அது அந்த மாதிரிதான் செயல்படுறோம். ஆனா சிலர் வந்து சொல்றாங்க புறத்துல நம்ம செயல்படுறோம், ஆனந்தமா செயல்படுங்க, உற்சாகமா செயல்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம அந்த மாதிரி செயல்பட முடியலைங்களா ஐயா? என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த எனர்ஜி உள்ள இருந்து உங்களுக்குள்ள இருந்தே வரும். நீங்க ஆனந்தமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்க உள்ள எல்லாம் திரும்புறீங்க. நீங்க உணர்ச்சியை கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தேவையான உணர்ச்சி அதுவா வரும். அப்போ நீங்க உங்க உங்க வீட்டு முன்னால பைக்குன்னு பாட்டிருக்கீங்க. ஒரு திருடன் தூக்கிட்டு ஓடுறான். இப்ப நீங்க அவனை துரத்தணும், நீங்க ஆனந்தத்தை கூட முடியுமா? அது ஆனந்தமே வாணிதான் கூட முடியாது. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அவன் துரத்துறதுக்கு ஒரு அவசரம், ஒரு ஆத்திரம் இது பண்ணி வரும்பொழுது ஒரு எமர்ஜென்சி மாதிரி நீங்க சத்தம் போடுறதுக்கு தான் தோணும். பைக் எடுத்து போறேன் சொல்லிட்டு நீங்களும் தொடர்ச்சிட்டு ஓடுற மாதிரி தான் பண்ண முடியும். அப்போ அந்த நேரத்துக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அது வரும் அங்கிட்ட. அப்போ நம்மளே வந்து ஒரு வேலையை செய்யும் போது ஆனந்தமா செய்யணும். அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாம் போலாமா? ஆனந்தம் சொல்றது மனசுல ஏற்படக்கூடிய உணர்ச்சி தானே. அதெல்லாம் நீங்க மனசுல எந்த உணர்ச்சியும் நம்ம கொண்டு வர முடியாது. அது அதுவா வந்தா தான் உண்டு. நீங்க ஆனந்தத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சு நீங்க உங்க பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னா அது சரியா வராது. ரெண்டாவது நீங்க ஆனந்தமா இருக்கலாம், நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி எனக்கே ஒண்ணு மணி தியானமோ பண்ணி எனக்கே ஒண்ணு பண்ணி கொஞ்ச நேரம் ஆனந்தத்தை ஏதோ ஒரு வசதியில் நீங்க ஜெனரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வேலைக்கு வராது. அது தேவையில்லா ஒரு தேவையான நேரத்துல அது வந்து ஆனந்தம் உங்க கைவிட்டுக்கு போயிடும். அதுலாம் உதவிக்கு வராது. அப்ப நான் ஒரு இப்போ நான் நாளைக்கு காலைல வேலைக்கு போறேன், எந்த ஒரு மைண்ட் செட்ல போறதுங்க? உங்க கவனம் வந்து நீங்க உங்களுக்கு நேச்சர்ல என்னென்ன வருதோ அது நீங்க உங்களுக்கு வேணுங்கறத எடுத்துடுங்க, வேண்டாங்கறத விட்டுருங்க. நீங்களா எதையுமே செட் பண்ணுவோம், அந்த மைண்டே செட் பண்ணவே வேண்டாம். அப்போ இன்னைக்கு நீ நம்ம வேலைக்கு போறனா நல்லபடியா வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். உங்க கவனம் வந்து வேலையை நோக்கிதான் இருக்கணும், உங்க மைனஸை நோக்கி இருக்க கூடாது. என்ன வேலை செய்யணும்? இப்ப நீங்க பிரயாணம் பண்றீங்கன்னு சொன்னா பிரயாணத்துல நீங்க பிரயாணத்துல இருங்க. வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையில கவனமா இருங்க, மனசுக்குள்ள கவனமா இருக்க வேண்டியது. இப்ப நீங்க மனசுல எப்படி இருக்கணும், மனசுல என்ன உணர்ச்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அங்கெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் பாக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அப்ப வந்து நம்ம ஒரு வேலை செய்யும் போது வந்து வேலையில மட்டும் கவனமா இருந்தா வேலையில மட்டும் ஆனந்தமா தான் ஆனந்தமா தான் செய்யணும் அப்படின்ற ஒரு இது வேணாம். சில வேலைகள் பழகி போச்சுன்னு சொன்னா நீங்க ரொம்ப மனசை ரொம்ப கவனத்தை செலுத்த அவசியம் இல்லை. உதாரணமா நீங்க முதல் முதல்ல சைக்கிள் ஓட்ட பழகிறீங்க அல்லது பைக் ஓட்ட பழகிறீங்கன்னு சொன்னா உங்க கவனத்தை அதுல இருந்து திருப்பவே முடியாது. நீங்க பக்கத்துல என்ன நடக்குன்னு கூட தெரியாது. உங்க பைக்லயும் உங்க சைக்கிள்லயும் உங்க கவனம் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா ஓட்டி பழகினதுக்கு பிறகு நீங்க பைக்கே மறந்துடுவீங்க. நீங்க பாட்டு பைக்கை ஓட்டிட்டு இருக்கும் போதே நீங்க பக்கத்துல உள்ளவங்கள பாத்துக்கலாம். சைக்கிள் ஓட்டும் போது கூட பக்கத்துல உள்ளவங்ககிட்ட பேசிட்டே கூட சைக்கிள் ஓட்டலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு மாறிவிடும். அது அதே மாதிரி உங்க வேலையை நல்லா பழகிற வரைக்கும் பேனல் தான் கவனம் இருக்கும். பிறகு ஒரு அளவுக்கு ஸ்மார்டா கவனம் வச்சுட்டா கூட போதும். நீங்க அந்த வேலையை பார்த்துட்டே கூட நீங்க வேற ஏதாவது மனசுல வேற ஏதாவது கூட நீங்க செஞ்சுக்கலாம், நீ கவனம் பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கலாம். நம்ம எந்த இதுலயும் ரொம்ப போட்டு சிரமப்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை. அப்ப புறத்துலயும் வந்து எந்த ரோல் எடுக்கணும்னு சொல்றீங்க? இல்ல, புறத்துல வந்து நீங்க செய்யற ரோல் எடுக்கிறதுன்னு சொன்னா மனசளவுதான் ரோல் எடுக்க வேண்டாம். மொழிய இந்த ஆனந்தம் இந்த அப்படியெல்லாம் வேண்டாம். நம்ம செய்யறோம். இப்போ ஒரு வண்டி ஓட்டுறோம், வண்டியில கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க ஆனந்தமா ஓட்டுறோம், ஆனந்தமா ஓட்டுறீங்க ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும்.
உங்க பக்கத்துல எல்லாம் திரும்ப டிராபிக்ல நீங்க கவனமா இருங்க. என்ன தேவையில்லாம கூட வரலாம், அங்கேயே மோதிருமோ அவன் வந்து மோதிவானோ அவன் ஓடிடுவானு சொல்லி ஒரு இது வரும். அதை நீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அதை கூட எடுத்துக்கலாம். அப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தா தான் அடுத்தவங்க தப்பு பண்ணாலும் அதை ஓவர்லுக் பண்ணி நீங்க உங்களை காப்பாத்திட முடியும். எவனா ஒருத்தன் சாரமாரா ஓடிட்டு வந்தானாலும் கூட நீங்க உங்க பைக்கு சைக்க கொஞ்சம் சாமர்த்தியமா ஓட்ட முடியும். எல்லாமே நல்லா தான் இருக்கும்னுட்டு ஆனந்தமா ஓட்டினீங்கன்னா இன்னொருத்தன் சாரா ஓடி வந்தாலும் கூட அவனை இது பண்ண முடியாது. இதுல கூட நம்ம வேலை செய்யணும் கூட இந்த மனதின் ஒரு உணர்ச்சி வந்து தேவைன்னா வந்ததுன்னா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இதுல சரிங்க. அப்புறமே நீங்க இந்த லிபரேஷன் ஸ்டேஜுக்கு இப்போ வந்துட்டா பேரு எந்த நிலையில யாருக்கும் ஒரு பேர் ஒருத்தவங்க சொல்றாங்க இதுதான் ஒரு பேர் ஆனந்தமான நிலை அந்த மாதிரி. அவங்களுக்கு லிபரேஷன் பத்தியே தெரியாது, அதனால அவங்க அவங்க லாங்குவேஜ்ல பேசுவாங்க. லிபரேஷன் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, அதனால அது அவங்க சொல்றதும் நம்ம கேட்க கூடாது. பேரானந்த நிலைங்கிறதுலாம் யோகாவோட சேர்ந்தது. யோகாவில அந்த மாதிரி ஆனந்தமா வரும். அது வந்து ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா உடம்பையே டேமேஜ் பண்ணிடும். அளவோட வச்சுட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்ப அகத்திலும் சரி புறத்திலும் சரி நம்ம வந்து இந்த ஆனந்தம் மகிழ்ச்சி இதெல்லாம் எடுக்க வேணாம் சொல்லி எடுக்கவே வேண்டாம். நீங்க மற்றவங்க வேலையை செய்யுங்க. ஆமா, மற்றவங்க உணர்ச்சி வரும் தேவனா வச்சுக்கோங்க, அதுக்கு விட்டுடுங்கன்றாங்க. ஆமா 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 சரிங்க. நாங்க நீங்க வேண்டாம் செய்யும் வந்ததுல நீங்க செலக்ட் பண்ணிடுங்க, வேணாமா எடுத்துக்கிடுங்க. அதுவும் கூட வெடிய தேவைக்கு எடுத்துருங்க. உங்க அகத்தேவைன்னு ஒரு தேவையா இருக்கக்கூடாது. நல்ல உணர்ச்சி வருது, இது எனக்கு நான் விரும்பமான உணர்ச்சி வந்துரு, இதான் எனக்கு தேவை, இதை நான் பிடிச்சி வச்சுதுன்ட்டு எடுக்க இருக்காதுங்க. அது வெளி தேவைக்கு வேணும்னா ஏதாவது எடுத்துக்கிடுங்க. ஐயா அதே மாதிரிங்க ஐயா, நம்ம இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம், உணர்ச்சிகளாம் விட்டுறோம், ஒரு நல்ல நிலையில தான் இருக்கும், ஒரு அமைதியோ வருது, ஒரு சமயம் ஆனந்தமோ வருது. ஆனா வந்து உடல்ல வந்து சில வழிகளோ வரும்போது நம்மளுக்கு அந்த வலி ஏற்படுகின்றது. உடல்ல வர்றதெல்லாம் வந்து உனக்கு வந்துதான் நினைச்சு இருக்கீங்க, உடல் நீங்க இல்ல அந்த மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உடலுக்கு வந்து விட்டுலாமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது உடல்ல வந்து. ஆனா அதே நேரத்துல உடல்ல வந்து அதுக்கு வேற ஒரு ரூல் இருக்கு. இப்ப நீங்க ஹீர பாஸ்கர் இதை இது பண்ணிருக்கீங்கல்ல? உடலுக்கு ஒரு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடலுக்கு இருக்கு இல்லையா? அந்த உடல்ல உள்ள அந்த ஆற்றல் படிதான் கொஞ்சம் ஒரு வலி வர்றதே கூட அந்த ஏதோ ஒரு குணப்படுத்துறதுக்காக தான் வருது. அதையும் கூட நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க. உடலே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற வேலையில அது இறங்கிருக்கு. உடலை நம்ம புறக்கணிக்க கூடாது. உடலைதான் நம்ம முக்கியமானதா வச்சுக்கோங்க. மனசு புறக்கணிக்கோடைய உடலை நம்ம புறக்கணிக்க கூடாது. உடலை நம்ம முடிஞ்ச அளவுல காப்பாத்ததான் செய்யணும். உடலுக்கு நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் கொடுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது கண்டிப்பா அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள் வச்சுக்கலாமா? ஆமா 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 நிச்சயமா வைக்கணும். உடம்பெல்லாம் புறத்தோட சேர்த்துக்கிடணும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் கிடையாது. உடம்பெல்லாம் புறத்தோட சேர்த்துக்கிடணும். அதை ஒழுங்கான முறையில அதை பராமரிக்கணும். அப்போ வந்து உடல் வந்து நம்மளும் அதை புறத்தை தண்ணீர் கொஞ்சம் நாலேஜோட பண்ணணும்னு சொல்றீங்க. இப்போ உடலும் நம்ம உடல் பாதிச்சா நம்ம பாதிச்சு நம்ம பாதிக்கிறதுன்னா நம்ம மனசுங்கிற மனசுல பாதிப்பு தானே. உடல் நம்மள பாதிக்க மனச பாதிக்க தானே. மனசுல பாதிப்பு ஏற்படட்டும், ஏற்பட்டதான் இங்க மனச பாதிக்கதான் மனசை விட்டுருங்கன்னு சொல்றோம்ல. என்ன பாதிப்புனாலும் ஏற்படுத்தி போட்டுரும். அது பாதிப்பு வந்தாலும் சரி, பாதிப்பு வராம ஆனந்தத்தை கொண்டாலும் சரி, அதை நீங்க கண்டுக்கிட வேண்டாம். அதுக்குதான் வரும்னு எடுத்துக்கிடுங்க. உடல் பாதிப்ப நீங்க ஒரு கவனம் எடுத்துக்கிடுங்க. உடலை பாதிக்காதபடி பாத்துக்கிடுறதுக்கு என்ன வந்தா அதை பண்ணுங்க. அப்போ உடலுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் இல்லையா? நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். அப்போ உடல் நீங்க இல்லைன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? அது வேற ஒரு கான்செப்ட். அது அதாவது என்னன்னா உடல் நான் சொல்றதுன்னு எது சொல்லுது? மனசு தானே சொல்லுது.
வேற என்ன சொல்றது, நான் உடல் நான் சொல்றது, மனசு ஆன்மாலாம் சொல்றது இல்ல. ஆனா மொத்தத்துல என்னன்னா ஆன்மான்னு சொல்லி ஒரு கான்செப்ட கொண்டு வந்து அந்த ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மனசை புறக்கணிக்கிறதுக்கு அவங்க சொல்லிருக்காங்க. மனசை புறக்கணிக்கணுங்கிற மெயின் ஸ்டாண்டுக்கு வர சொல்றாங்க. அதுக்காக இப்படி எல்லாம் சுத்தி உழைச்சு அவங்க வராங்க. அந்த சுத்தி உழைச்செல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனா உடல் வந்து ஆரோக்கியமா வச்சுக்க நம்ம ஒரு ரோல் எடுத்துதானே எடுத்து ஆகணும் எடுத்தாகணும். ஓகேங்க, சரி சரிங்க, நன்றிங்க.